வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. எத்தனையோ பேரை வந்து கலாய்ச்சி அவங்களோட நாட்டி நைட்ஸில் எல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஊரில் இருக்க எல்லாரையும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் மாட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ விக்னேஷை மாட்டி விட்டால் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு யோசிச்சு தான் இந்த செக்மெண்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரெடியா விக்னேஷ்? ஓகே, நான் வந்து ஒரு 10 கேள்வி கேட்பேன். ஓகே, மொதல் கேள்விக்கு நான் என்ன கேள்வி கேட்டாலுமே பதில் வந்து கிச்சடி அப்படின்னு சொல்லணும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் வர்ற ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில சொல்லணும், அதே மாதிரி மூணாவது கேள்விக்கு ரெண்டாவது கேள்வியோட. எல்லா பதிலுமே ஆம் அல்லது இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால ஆம் இல்லை மட்டும்தான் சொல்லணும், வேற எந்த எக்ஸ்ட்ரா வார்த்தையும் சொல்லக்கூடாது. நான் வேணா ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன், 10 கேள்வி இருக்கு. எல்லாமே தெளிவா புரிஞ்சு. ஓகே, பிளாக் ஷிப் சேனலோட பழைய பேரு ஸ்மைல் ஓட்ஸ். கிச்சடி. பிளாக் ஷீப்போட வருமானம் மாசம் 25 லட்சமாமே? இல்ல. உங்க டீமுக்கு மாச சம்பளம் ஒழுங்கா போடுவீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. தேவ் படத்துல நடிச்சதுக்காக ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுத்துட்டாங்களா? ஆமா. ஒரு படத்துல கார்த்தி ஃப்ரெண்டாவும் நீங்க ஹீரோவாவும் நடிக்க சொல்லி இப்ப ரொம்ப வற்புறுத்துறீங்களாமே. ஆமா. ரகுல் பிரீத் சிங் நம்பர் வாங்கி இப்ப ரகுல் பிரீத் சிங்க்கு டெய்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறீங்களாமே? இல்லைங்க. மதன் கௌரி வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்களா? இல்ல. மைக் செட் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் 1 மில்லியன் வியூஸ் வரதை பார்த்தா காண்டாவுதா? டெய்லி வீடியோ போடுற நமக்கு 5 லட்சம் 6 லட்சம் வியூஸ் தானே வருது. எப்பவாச்சும் வீடியோ போடுற எருமசாணிக்கு 1 மில்லியன் வியூஸ் வருதே, இது உங்களை கடுப்பேத்துதா? இல்ல. இபிஎஸ் அடுத்த சிஎம்ஆ வர உங்க ஆதரவு அவருக்கு இருக்குமா? இல்ல. ஸ்டாலின் எப்பயாச்சும் தமிழ்நாட்டுக்கு சிஎம்ஆ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐயோ, இப்ப அதுக்கு இல்ல சொன்னா இதுக்கு இல்ல நான். இல்ல. நன்றி. இதுக்கு பிறகு அந்த 10th கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாதா? ஐயோ, புரிஞ்சுக்கங்க மக்களே, 10th கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படி முடியும்னா நான் 11th கேள்விக்கு ஏதாவது சொல்லிருப்பேன். ஸோ நம்மளால முடிஞ்ச காரியத்தை பண்ணிட்டீங்கல்ல, பண்ணிட்டோம். ஸோ இந்த முன்னாடி இந்த கேமை பிரீஃப் பண்ணது போடுவீங்கல்ல வீடியோ? ஓகே, ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு இப்போ நம்ம மாட்டி விட போகிறோம் அப்படின்ட்டு முதல் கேள்வி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி தெரிஞ்சிருவாங்க. இதை பிளாக் ஷீப் வெர்சஸ் கிச்சடி சவாலுக்கு ரெடியா? நீங்க ரெடியா? நான் ரெடி. சப்ஸ்கிரைபர்ல கிடையாது, இப்போ சிரிக்க வைக்கிறதுல மாட்டணும். ரெண்டு பேருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக போறாங்க வீடியோ முடிச்சுட்டு. ரெடி? தி ஜோக் வார். யா, ஜோக் வார். நான் 4 ஜோக் சொல்லுவேன், அதே மாதிரி நீங்களும் 4 ஜோக் சொல்லணும். எந்த ஜோக் அப்புறம் கமெண்ட்ல சொல்லுவாங்க அது ஜோக் அவங்க பிடி பண்ணுவாங்க. யார் அதிகமாக சிரிச்சிட்டாங்கன்னா அந்த டீம் தான் வின். ஓகே ஓகே, ஜெயிக்கிற சிரிக்கிற டீம் வின்னா என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவாரு? உங்க ஜோக்குக்கு சிரிக்கல, நீங்க ஜோக்கே சொல்லல. அந்த மாதிரி கடி ஜோக்கு கேட்டாலே கலக்கும் போது. டாக்டர் யாருமே இல்லாதப்ப, டாக்டர் பேஷண்ட் யாருமே இல்லாதப்போ என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவாரு? பேபி ஷாம்பு இல்ல, கண்டிஷனர் இல்ல, கிளினிக் ஆல் கிளியர். இது ஜோக்கு கேட்டல கேட்ட திருப்பி. ஓகே, தியேட்டரில் போய் படம் பார்க்க போனால் சி ரோலை மட்டும் உட்காந்து படம் பார்க்கக்கூடாது, ஏன்? முன்னாடி பீரோ இருக்கும். இங்கே பாருங்க, ஜோக்கு நீங்கள் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் அடுத்த கேள்வி. ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை மலை மேலே இருந்து தள்ளி விட்றான், அப்போ அந்த பொண்ணுக்கு பேர் என்ன? அந்த பொண்ணுக்கு பேர் கொலகாரி. ஆமா, அப்பனை மேல இருந்து தள்ளி விட்டா கொலகாரி தானே. புஷ்பா. 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 ஓகே,
நீல் ஆம்ஸ்ட்ராங் ஏன் தி கிரேட்? 1975 வந்த ஜோக் இது. நம்ம எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போவோம், அவர் மூடுக்கு போனார். அதான் அதனால ஜோக்கு தெரிஞ்சு சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க. அடுத்தது, நிறைய பேர் குரூப்பாக சேர்ந்து பார்ட்டி பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? குரூப்பாக சேர்ந்து பார்ட்டி பண்ணா கேங் பேங். ஆம் ஆத்மி பார்ட்டி. சிரிப்பில்ல, ஏன்னா எனக்கு புரியல. ஆம் ஆத்மி பார்ட்டி தான் பொதுஜன குரூப்பாக. ஆம் ஆத்மினா காமன் மேன். ஓ, எல்லோரும் சேர்த்து பொதுவாக பண்ணாங்களா? சூப்பர். ஓகே, அரவிந்த் சாமி இதோட ஆப்போசிட் என்ன? இந்த கேள்வி தான் நான் அடுத்து வச்சுருந்தேன். அரவிந்த் டிட் நாட் சிபி. பெட்டா சிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிறதா இல்லையா? சிரிக்கலை. ஓகே, தேங்க்யூ. முந்திரி கொட்டை யார் தும்முனா எப்படி சத்தம் வரும்? முந்திரி கொட்டை தும்மாது. வாங்க ஆன்சர். தெரியாது. நம்ம தும்னா அது மாதிரி, முந்திரி கொட்டை தும்னா கெஷூ கெஷூ கெஷூ. இந்த புதுமையான கேம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது கேம். இந்த கேம் பண்ணு, பழைய ஜோக்கு தான் நமக்கு தெரியும், ஆனா நம்மளால சிரிக்காம இருக்க முடியல. அது ஏன்னா அந்த ஜோக்குங்களை நம்ம கலாச்சிருக்கோம்ல. அந்த வகையில சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்ததாக அவங்க டீம்ல இருந்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர் வந்து இதே கேம் விளையாட போகுது. அது யார் அப்படின்றத அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் விக்னேஷ் மாதிரி வேற யாராச்சும் வச்சு செய்யணும் அப்படின்னா அவங்களும் யாராருக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கு. பாரெல்லாம் கூட்டடியா சேர்ந்து பண்ணுங்க. ஒருத்தவங்க ஹோட்டலுக்கு போறான், சூடாவே சாப்பிட்றான், ஆனா அவனுக்கு சுடவே இல்லையா? ஏன் ஆறி போன சாப்பாடு சாப்பிட்டு இல்லை அவன் மனசார சாப்பிட்டானா?